பஞ்சுப் நேர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் இந்த போர்டில் நம்ம பேர் வந்துடாதா அப்படிங்கிற ஏக்கத்திலே சீசன் ஆரம்பிக்கிற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடைய ஸ்குவாட் அண்ட் பிரிடிக்டட் 11 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் 3 ஐபிஎல் ஃபைனல் ரன்னர் அப், 1 சாம்பியன்ஸ் லீக் டி20 ரன்னர் அப்னு கடைசி லெவலில் சொதப்படுறதே ஆர்சிபியோட பழக்கமாக இருந்து வந்திருக்கு. ஒவ்வொரு வருஷம் ஆடும்போதும் எந்த ஆர்சிபி டீம் விளையாடுவாங்கன்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஐபிஎல் ஹிஸ்டரியோட ஹையஸ்ட் டோட்டலும் ஆர்சிபி தான், லோயஸ்ட் டோட்டலும் ஆர்சிபி தான். சரி, வின் பர்சன்டேஜ் அடிப்படையில் ஆர்சிபியோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹிண்ட், கோலி இல்லை. ஆன்சர் தெரிஞ்சுக்க வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. ஈசாலாவது கப் நாம்தியாக வாய்ப்பு இருக்கான்னு ஸ்குவாட் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். வெரி ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப், ரொம்ப சுமாரான போலிங் லைனப், ப்ரெஷர் மேட்சஸில் சொதப்பல், இதுதான் இத்தனை வருஷம் ஆர்சிபி டீமோடைய கதை சுருக்கம். இதை மைண்டில் வச்சு இந்த தடவை ஆக்ஷனில் கொஞ்சம் நல்லாவே பிக் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி அண்ட் ஏபிடி வில்லியர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற மேட்சஸில் எக்ஸ்போஸ் ஆகாத ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் அவங்க ஃபெயில் ஆகிற மேட்சஸில் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிடும். இந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்காக ஆக்ஷனுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் ஸ்டானிஸை ட்ரேடிங் விண்டோவில் வாங்கியிருந்தாங்க. அவர் மட்டும் இல்லாமல் இப்போ ஷிம்ரன் ஹிட்மயர், சிவம் தூபே, குர்கிரத் சிங் அப்படின்னு நல்ல ப்ராமிசிங் பிளேயர்ஸை மிடில் ஆர்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல மூவ். இப்போது ஆர்சிபி பேட்டிங் லைன் அப்போ பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிள் அண்ட் செட்டில்டு லுக் இருக்குது. ஆனால் மறுபடியும் பிரச்சனை பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் தான். பேப்பரில் பார்த்தா கூட ஆர்சிபி பவுலிங் லைன் அப் த்ரெட்னிங்காக இல்லை, எல்லாருமே குட் பவுலர்ஸ் ஆன் தேர் டே. ஆனால் இந்த பவுலர்ஸ் கிட்ட இது வரைக்கும் பெரிய அளவுக்கு கன்சிஸ்டன்சி இல்லாதது தான் ஆர்சிபியோடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஸ்டென்ஸுன்னு பார்த்தோம்னா T20லேயே த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் 2 பேட்ஸ்மேன் இவங்க டீமில் தான் இருக்காங்க. ஆக்ஷனில் நிறைய ஆல்ரவுண்டர்ஸை பிக் பண்ணியிருக்கிறது பெரிய ப்ளஸ். வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷனுக்காக ஐபிஎல்லேருந்து பாதியிலே விலகிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கு நல்ல பேக்கப் பிளேயர்ஸை ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. இது இன்னும் ஒரு சாதகமான விஷயம். மைனஸ் பற்றி சொல்லணும்னா, வேர்ல்ட் கப்புக்கு இந்தியன் பிளேயர்ஸ் ஃபிட்டாக இருக்க ஐபிஎல் டீம்ஸ் தங்களுடைய பிளேயர்ஸுக்கு நல்ல இன்டர்வல்ஸில் ரெஸ்ட் கொடுக்கணும்னு ஆல்ரெடி விராட் கோலி சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா சில மேட்சஸில் அவரும் யுஸ்வேந்திர சகலும் விளையாட மாட்டாங்க. அந்த மேட்சஸில் ஆர்சிபி பர்ஃபார்மன்ஸ் கேள்விக்குறி தான். ஒருவேளை ஒரு மீடியம் டோட்டலை டிஃபெண்ட் பண்ணணுங்கிற சூழ்நிலை வந்தால் இந்த ஆர்சிபி பவுலர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? இதுவும் ஒரு வீக்னஸ் தான். இவங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டார்டிங் லெவன் பற்றி பார்க்கலாம். பார்த்திவ் பட்டேல் அண்ட் விராட் கோலி அட் த டாப். பார்த்திவ் பட்டேல் பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் பவர் பிளேவை சூப்பராக யூஸ் பண்ணுற ஒரு நல்ல ஓப்பனர், ஒரு டிபெண்டபிளான விக்கெட் கீப்பர். விராட் கோலி ஸ்டார் பேட்ஸ்மேன் கேப்டன். இப்போ இருக்கிற ஃபார்முக்கு குரூப் ஸ்டேஜஸ் முடியும் போதே மினிமம் ஒரு 1000 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் இயருக்கான ஐசிசி பெஸ்ட் ஓடிஐ பிளேயர், ஐசிசி பெஸ்ட் டெஸ்ட் பிளேயர், ஐசிசி கிரிக்கெட் ஆஃப் தி இயர்னு 3 பெரிய அவார்ட்ஸ் வாங்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்டினரி பிளேயர். மற்றபடி இவரை பற்றி சொல்ல பெருசாக ஒன்றும் இல்லை. நம்பர் 3 ஏபிடி வில்லியர்ஸ், மிஸ்டர் 360. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டதுனால ஏபிடி இஸ் அவைலபிள் ஃபார் ஃபுல் சீசன். இவர்கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதுக்கும் மேலே பர்ஃபார்ம் பண்ணுறது தான் இவருடைய வழக்கம். கோலியோட சேர்ந்து இந்த வருஷமும் ஆர்சிபியோடைய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருப்பார் ஏபிடி. நம்பர் 4 ஷிம்ரன் ஹிட்மேயர், புது அடிஷன் டு ஐபிஎல். கடைசியாக இந்தியா வந்து பர்ஃபார்ம் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் டீமோடைய ஹைலைட். இவர் இந்தியன் கண்டிஷன்ஸில் நல்லா விளையாடி இருக்காரு, பட் ஐபிஎலுங்கிற ப்ரெஷரை எந்த அளவுக்கு தாங்குவார்னு ஏப்ரல் எண்டில் தான் தெரியும். நம்பர் 5 ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டருக்கான ஸ்லாட். 3 பிளேயர்ஸில் எந்த பிளேயர் வேணால் அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ணலாம். ஸ்டாயினிஸ், மொயின் அலி இல்லை கிராண்ட் ஹோம். இனிஷியலாக ஸ்டாயினிஸ் இல்லைனா மொயின் அலி தான் ஆடுவாங்க, பட் அவங்க ரெண்டு பேருமே மிட்வே த்ரூ த ஐபிஎல் ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்பாட் நியூசிலாண்ட் ஆல்ரவுண்டர் காலிண்டா கிராண்ட் ஹோம்க்கு தான். நம்பர் 6 இந்தியன் பேட்டிங் ஆல்ரவுண்டர் சிவம் தூபே வெர்சஸ் குர்கிரத் சிங் மான். இனிஷியலாக சிவம் துபேயோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சீசன் ஆர்சிபியோட ட்ரம்ப் கார்டு இல்லைனா எக்ஸ்பேக்டராக இவர் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பெரிய எதிர்பார்ப்போட களமிறங்க போகிறாரு சிவம் துபே, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்பர் 7 இந்தியன் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கான ஸ்லாட். தமிழ்நாடு வீரர் வாஷிங்டன் சுந்தர் தான் ஃபேவரட். பவர் பிளேயில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர் அப்படிங்கிறது இவருடைய ப்ளஸ். சில மேட்சஸில் பவன் நெகி ஆடவும் வாய்ப்பு இருக்குது. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம்னா, நம்பர் 8 நேதன் கோல்டர்னைல், ஒரு அண்டர் ரேட்டட் T20 ஃபாஸ்ட் போலர், வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். ஆனால் இவரும் பாதியிலேயே ஐபிஎல் விட்டுட்டு கிளம்பிடுவார். அவருக்கு பதிலாக அந்த பிளேஸில் டிம் சவுதி தொடர்ந்து கன்னி பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் 9 யுஸ்வேந்திர சஹல், இன்கன்சிஸ்டண்டான ஆர்சிபி டீமில் இருக்கிற ஒரே கன்சிஸ்டன்ட் பவுலர். கோலியோட மிகப்பெரிய சொத்து இவர் தான். நம்பர் 10 உமேஷ் யாதவ், ஆர்சிபியோடைய பெரிய ப்ளஸ், அதே சமயம் பெரிய மைனஸ். சில நாள் வேர்ல்ட் கிளாஸ், சில நாள் ரொம்ப புவர். ஆனால் ஸ்டார்டிங் லைனப்பை பொறுத்தவரை இவருடைய பிளேஸ் கன்ஃபார்ம். நம்பர் 11 அன்னோன் இந்தியன் பேசருக்கான ஸ்லாட். 3 பேர் இருக்காங்க, முகமது சிராஜ், நவ்தீப் சைனி, குல்வந்த் கெஜ்ரோலியான்னு. முகமது சிராஜ் பெரும்பாலான மேட்சஸ் ஆடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, வீடியோ ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு வருவோம். அதிக வின் பர்சன்டேஜ் வச்சிருக்கிற ஆர்சிபி கேப்டன் அனில் கும்ப்ளே, அடுத்த இடத்துல டேனியல் வெட்டோரி இருக்காரு. விராட் கோலிக்கு இந்த லிஸ்ட்ல 3rd பிளேஸ் தான். கோலி கேப்டன்சி பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த ஒரு சீசன் மட்டும் விராட் கோலிக்கு பதிலாக ஏபிடி வில்லியர்ஸ் ஆர்சிபிக்கு கேப்டனாக இருப்பார்னு ஒரு ரூமர் சொல்றாங்க. என்ன கேட்டால் ஒரு சென்சிபிளான டிசிஷன்.
கோலி கேப்டன்சி இல்லாமல் இந்த சீசன் ஆடினா வேர்ல்ட் கப்புக்கு அவர் ரொம்ப மென்டலி ஃபிட்டாக இருப்பார். யாருக்கு தெரியும், ஏபிடி கேப்டன்சியில் ஆர்சிபி கப்பு கூட வாங்கலாம். சரி, இந்த ஸ்குவாட் ரிவ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆர்சிபி 11 கப்படிக்கும்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை உங்கள் ப்ரெடிக்டர் 11 வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்குவாட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை மொக்கையாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுங்க. இதில் நீங்கள் எதை செய்ய மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து சிஎஸ்கே ஸ்குவாட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.